அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு வகையில் சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்ல வர விஷயம்லாம் ஒன்று தான், அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நல்ல நோக்கத்தில் நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து யாரையும் கெடுத்து போகணும் கெடுத்து விடணும், இது எல்லோரும் கன்ஃபியூஷன் ஆகி திருத்தரவோ அலையணும்னு சொல்லி யாருமே நினைக்கிறது இல்லை. எல்லாருமே அவங்கள வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் சொல்லிடுறாங்க. அதனால் ஆனால் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி லாங்குவேஜில் முரண்பாடாக இருக்கிறதுனால நாம் வந்து சில நேரங்களில் நீங்கள் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து ஞானிகள் வந்து எந்த அளவுக்கு முதல்ல உதவியாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பிறகு நமக்கு எதிரியாகவும் மாறிடுறோம். அதனால் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறதோட இந்த ஞானிகள்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க சில இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜில் வேறு ஒன்றுமே கிடையாது, அவங்க இன்டென்ஷன்லாம் கரெக்டு தான், அவங்க சொல்கிற ஒரு சுட்டி காட்டுற இடமும் கரெக்டு தான், அந்த லாங்குவேஜில் முரண்பாடாக இருக்கிறனால நாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், வேறு எதையோ சொல்கிறாரு போலன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த லாங்குவேஜ் புரியாத வரைக்கும் நமக்கு வேறு விசித்திரமாக தான் தெரியும், அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு பொருந்தாத அப்படி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து அப்போ அவங்களுக்கு எதுவும் அடையிறதுக்கு எதுவும் சொல்கிறாரு போல, உண்மையிலே அவங்களும் விடுறதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அடைகிறதுங்கிற லாங்குவேஜில் அவங்க பேசுகிறதுனால நமக்கு அடைகிறதுக்கு எதையோ சுட்டி காட்டுறாங்க போல். மற்ற இவர் வந்து நம்ம இதில் வந்து எல்லாம் விடுற மாதிரி தானே இருக்குது, அவர் அடைகிற மாதிரி காட்டுறாருங்கிற மாதிரி அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம அதில் மாட்டிக்கிடும். அதனால் என்னென்னு சொன்னால், மற்ற ஞானிகளுடைய ஒரு வார்த்தைகள்லையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ நாம் கூட இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சில இதுகளெல்லாம் ஒவ்வொருத்தரோட அவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி சில வாசகங்களை அனுப்புகிறாங்க. இப்போ அந்த வாசகங்களெல்லாம் நம்ம அப்படியே நம்ம வந்து இது என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அப்படியே பார்த்தோன்னு சொன்னால், நிச்சயமாக வந்து அவங்க எதையும் அடைகிறதுக்கு சுட்டி காட்டுற மாதிரியே ஒரு அர்த்தத்தை கொடுத்துருது. அப்போ இவங்க நமக்கு வந்து என்ன ஆயிருந்து சொன்னால், எல்லாத்தையும் விடுறதுங்கிற ஒரு மனநிலையிலேருந்து அடைகிறதுங்கிற மனநிலைக்கு மாறிடுது. அப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானிகள் மேலே நமக்கு ஒரு ரெஃபரன் ஒரு ரெக்கார்டு இருக்குது. இவர் போய் சொல்லுவாரா, அவர் வாயிலிருந்து போய் வருமா, எவ்வளோ பெரியவர் நீட்டு சொல்லி நினைக்கும் பொழுது உண்மையிலே அது வந்து லாங்குவேஜில் உள்ள ப்ராப்ளம். அந்த லாங்குவேஜில் உள்ள ப்ராப்ளத்தில் நம்ம மாற்றுறதுனால உண்மையிலே அதை பொய்யா தான் நம்ம எடுக்கணும். பெரிய ஞானிகள் சொன்னதையுமே கூட நம்ம பொய்யா தான் எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும், இல்லைன்னா நம்ம கரெக்டான கோணத்தில் அதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ நமக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம கோணத்தில் பார்த்து அதை வழங்கி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமானது. அதனால் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், இப்போ நம்ம கருத்துக்களை எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோடு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் எந்த தொடர்புமே கிடையாது, நான் எந்த ஆன்மீக புத்தகத்தையுமே படித்ததில்லை, இப்போ நான் ஆன்மீக புத்தகத்தையும் நான் படிக்கணுமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இதே மாதிரி தான் சேலத்துலேயும் ஒரு சம்பவம், ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு மரண பயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மரண பயம் ஏற்பட்ட உடனே அவருக்கு வந்து இந்த கவலைகள் இணைத்திருக்கும் தீர்வுங்கிற புக்கை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் அந்த புக்கை படித்ததுலேருந்து அவருக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகி அந்த பயங்கிறதெல்லாம் போயிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் எத்தனையோ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்னென்ன டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்ட இதில் வந்து இந்த புக்கே அவருக்கு எல்லாமே சால்வேஷனை கொடுத்துட்டு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஞான விடுதலைன்னுட்டு ஒரு புக் இருக்குது பார்த்துக்க, அது இந்த புக்கோட இன்னும் சிறப்பாக இருக்கும் நீ சொல்லி சொன்ன உடனே அவர் அந்த ஞான விடுதலை புக்கை எடுத்து படிச்சிருக்காரு. படித்து பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஞான விடுதலை இந்த மாதிரிலாம் அந்த ஆன்மீக வார்த்தைகளோடு இருக்கும். இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறது வெறும் சைக்கலாஜிக்கல் புக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும்ங்கிறனால சிலவங்க ஆன்மீகங்கிற வார்த்தைகளை சிலவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும்னு சொல்லி, இது சைக்கலாஜிக்கலாகவே இருக்கட்டுமேனு சொல்லி ஒரே விஷயந்தான், இது சைக்கலாஜிக்கல் மேட்டராக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் இவருக்கு வந்து இது போதும். அதனால் அந்த ஆன்மீகங்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே வந்து இந்த மனதிலிருந்து விடுபடுறது, மன உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுறது, இந்த மனசு அதுபோக்கில் இயங்க விடுறதுங்கிறது தான் உண்மையிலே நம்ம அடைய வேண்டிய விஷயமே. எல்லா ஞானிகளுமே இதை தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால், அவங்க லாங்குவேஜில் ஏதோ ஒரு வகையான ஒரு விஷயத்தை சொல்லி தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் சிலவங்க வந்து நான் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வாங்க. ஆன்மாவை தெரிய முடியுமா, ஏதோ வச்சு தெரிஞ்சிங்க நீ எல்லாம் கேட்டான்னு சொல்லி சொன்னால், ஆனால் எனக்கு ஆன்மா இருக்கிறது தெரியத்தானே செய்யுதுங்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் பேசுவாங்க. அப்போ நமக்கு என்ன சொன்னால், ஆன்மாவை தெரியணும் போலங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இது ஏற்படும். இப்போ அதெல்லாம்னு சொன்னால் அவங்களுக்கு சுற்றி வளைச்சி தான் புரிஞ்சுக்கணும். உண்மையில் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஆதாரமானது தான் உண்மைன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசை புறக்கணிச்சிடும். ஆன்மாவை பிடிச்சிக்கிடுறேங்கிற பேரில் மனசை புறக்கணித்தாலும் சரி,
அல்லது நீங்கள் மனசில் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மனசை புறக்கணித்தாலும் சரி, மனசை வந்து சுதந்திரமாக விட்டுறோம், அதை அதுபோக்கில் இயங்க விட்டுறோம். அந்த அதுபோக்கில் இயங்குறதுக்கு இந்த மாதிரி சில கருத்துக்கள் சிலவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மா தான் நான், என்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், மனம்லாம் நான் கிடையாதுன்னு சொல்லி மனசை நெகேட் பண்ணுறதுங்கிறது வந்து இது யாரோ ஒருத்தர் ஒரு கோடியில் ஒருத்தருக்கு சாத்தியமாகும், எல்லாருக்கும் அது சாத்தியம் ஆகாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கு இல்லை, சில நேரங்களில் நம்ம நல்ல மனநிலையில் இருந்துட்டு திடீர்னு சொல்லி இந்த மனநிலை வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அந்த பிரச்சனைகளில் நமக்கு அப்போ நமக்கு இவ்வளோ நேரம் நல்லா இருந்தோமா, இப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டுதேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ நமக்கு ஏதோ நம்ம புரிய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்குதோ, இப்போ சிலவங்க நல்ல ஆனந்தமான அனுபவங்கள்லாம் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த அனுபவத்தோடு நம்ம இருக்கணுமா நீட்டெல்லாம் நம்ம சில கேள்வி எழும்பி நம்ம புரிய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்களை சில இதெல்லாம் ஏற்படுத்துது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், புரிய வேண்டியது இவ்வளோதான், ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிறத வந்து நாம் வந்து பல வகையிலும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு நமக்கு அதை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோ. ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஃபைலை ஓப்பனே வச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி சொன்னால், எப்போ மாற்றுறது, என்ன இது பண்ணுறது, இதெல்லாம் அடிஷன் டெலிஷன் சொல்லி போயிட்டே இருக்கும். தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சாச்சு, என்னமோ நிகழ்கிறது, என்ன நிகழ்ந்தாலும் ரைட்டுன்னு சொல்லி விட்டுற வேண்டியது. இப்போ இதெல்லாம் சொன்னால் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை, மனோரீதியான இயக்கங்களை பொறுத்தளவில் அது என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, என்ன தாட் ஏற்பட்டாலும் சரி, ஏன்னா நாம் வந்து செயல்களில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருங்கன்னு தான் சொல்கிறோம். செயல்களை எதையுமே நீங்கள் விட சொல்லலை, செயல்களை நீங்கள் ஒரு முறைப்படுத்திக்கிடுங்க, சரிப்படுத்திக்கிடுங்க, அந்த செயலுக்கு உதவியாக உங்களுடைய மனசை பயன்படுத்திக்கிடுங்க, உணர்ச்சிகளை பயன்படுத்திடுங்க, என்னொன்னான்னு பண்ணிக்கிடுங்க. நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா செயல்களையும் ஈடுபடலாம், ஆனால் மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுற வேலையில் மட்டும் இடைஞ்சிடக்கூடாது. அது அந்த ஒரே ஒரு இதுதான், மனசை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிடுங்க, மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுற வேலையில் மட்டும் இறங்காதுங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு புரியறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் க்ளோஸ் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு மனசை அதுபோக்கில் இயங்க விட்டுறோம். அது வந்து இயங்க விடுறதுங்கிறது கூட சும்மா ஒரு பேருக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் இயங்க விடணும்னு சொன்னாலே அது ஏதோ அங்கே ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை, நான் மனசை எங்கே விட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னெல்லாம் சொல்லுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது அதுபோக்கில் தான் இயங்கிகிட்டு இருக்கு. நாம் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான். நாம் என்ன பண்ணிடுறோம், அதில் சில இதுகள் ஏதாவது நல்ல விஷயமா நல்ல அனுபவமாக கூடாதுன்னு சொல்லி எதுவும் டிமாண்ட் பண்ணிடக்கூடாது. அதுவாக அது எதை கொடுக்குறதோ அதை நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதுதான், அது என்ன வேணாலும் கொடுக்கும். ஏன்னா இப்போ அதே மாதிரி தான் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை திட்டிடுறாரு, அவர் திட்டின உடனே எனக்கு வருத்தமாலாம் இருக்குது, எனக்கு திட்டின உடனே எனக்கு கோபம் வருதுன்னு சொன்னால், அது திட்டுனா யார் யாரை திட்டினாலும் கோபம் வரத்தான் செய்யும், வருத்தம் வரத்தான் செய்யும், இது உங்களுக்கு மட்டும் வர்றதில்லை. நம்ம வந்து இதை தெளிவடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு எந்த உணர்ச்சியுமே வரக்கூடாது, நெகட்டிவ் ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு இது வச்சிடக்கூடாது. ஏன்னா சிலவங்க அப்படி ஒரு சில கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ஞானி ஆகிட்டாருன்னா அவர் சிலை மாதிரியே உட்காந்து அவரு அவருக்கு எது வந்தாலும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு எருவ மாற்றம் மழை பெற மாதிரி வாழ்க்கை அவர் வந்து பரபிரம்மமாக அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு சொல்லி நிறைய கற்பனைகள்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ இதனால தான் நினச்சோன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் இது வந்து அந்த மாதிரி கூட நம்ம இருக்கணும் இருக்கலாம், அதெல்லாம் சில டிசைன் பண்ணி நம்ம வந்து மனசை டியூன் பண்ணி வைக்கிறது வரும், அதெல்லாம் கூட ஒரு மனோ லயம்தான், அது மனோ நாசம் கிடையாது, அது வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டுமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் மனசை வந்து கட்டி போட்டு வைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு லயத்தில் நம்மளை கட்டி போட்டு வைக்கிறது. அந்த லயங்கிறது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கும். அது உனக்கு ஒரு எந்த அனுபவமே வேண்டாம், ஏதோ ஒரு அனுபவத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எந்த அனுபவத்தில் மாட்டினாலுமே அது நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிடாது. அதனால் அந்த மனோலயங்கிறது எல்லாமே கூட ஒரு ப்ராப்ளத்துக்குரியது அது. அதனால் இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், மனசை டிசைன் பண்ணுற வேலை, அந்த மனசை வந்து நம்ம டிசைன் பண்ணவே வேண்டாம், அதை வந்து முழுக்க நேச்சுரலாகவே விட்டுருங்க, அதுவே அதை ப்யூரிஃபை பண்ணிக்கிடும். நம்ம ஒரு ஆறு வந்து தன்னைத்தானே எப்படி ப்யூரிஃபை பண்ணிக்கிடுதோ அதே மாதிரி ஆறு வந்து நேச்சுரல் ஃப்ளோவிலேயே தன்னைத்தானே ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி நம்முடைய மைண்டும் அதனுடைய நேச்சுரல் ஃப்ளோவிலே, அதில் ஏதோ மேடுபள்ளங்கள் இருக்கலாம், அழுக்குகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கத்தான் செய்யலாம், அது எல்லாமே ப்யூரிஃபை ஆகிடும். அதனால் அது அந்த ப்யூரிஃபிகேஷன் வந்து வேறு ஏதோ ப்ராசஸில் சீக்கிரமாக நடக்கும், இப்படி நடக்குன்னு எல்லாம் நம்ம ஒன்றும் கற்பனை பண்ணிட்டு தேவையில்லாதபடி குழப்பத்தை ஏற்படுத்திடலாம். அதனால் அதை வந்து நம்ம புரிஞ்சது புரிஞ்சது தான், சின்ன விஷயந்தான், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம் வந்து அது அனுபவத்தோடு இணைச்சி பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தருது. அனுபவத்தோடு இணைச்சே பார்க்கக்கூடாது, எல்லா அனுபவத்தையுமே வந்து அப்படியே விட்டு லிக்விட் பண்ணிட வேண்டியதான். ஒரு தண்ணி மாதிரி, திரவம் மாதிரி, ஆறு மாதிரி ஓடுற மாதிரி விட்டுற வேண்டியதான். எல்லா அனுபவங்களுமே அப்படி தான் ஓடிட்டுருக்கு. நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து
இது நம்ம வந்து நம்ம சரியான நிலையில் இருக்கிறோங்கிறத நம்ம நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ இதில் வந்து சிலவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சில தடங்கள் இதுகளெல்லாம் நீங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஏன்ட்ட கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஏதாவது நீங்கள் பேசினா பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் நம்ம சேலத்தில் வந்து சரவணனையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்கே கூட வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கூட நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட கொஞ்சம் சாஃப்டாக சொல்கிறேன், ஐயா வந்து அந்த சம்மிட்டி வச்சு ஒரே அடி அடிச்சிருவாங்க. அதனால் சில நேரங்களில் நாம் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அவங்க நம்பரை கூட வாங்கிடுங்க. அதனால் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கூட நீங்கள் பயன்படுத்திவிடுங்க. மற்றபடி நமக்கு வேறு ஏதாவது நம்ம ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் நம்ம ஏதாவது பண்ணப்போம். தெரிஞ்சுன்னா அதுக்காக வந்து நம்ம நிஷ்காமியமாக கர்மமாக இருந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் பண்ணுறதுங்கிற அர்த்தம்ல. அங்கேயுமே நல்லது தான் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணினாலுமே கூட நீங்கள் வந்து இப்போ நான் நிஷ்காமியமாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கீழே விழுந்தால் அடிபட்டால் வலிக்க தான் செய்யும். நான் நிஷ்காமியமாக கீழே விழுந்தேன் அதனால வலிக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம வந்து நீங்கள் நிஷ்காமிய கர்மாவே பண்ணிக்கிட்டு ஒரு தப்பான ஒரு காரியங்களில் ஏதாவது பண்ண வேண்டிய வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதனால் யாருக்காகவும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. நான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சி பாதிப்பை ஏற்படுத்தலை, ஆனால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி சொன்னாலுமே உண்மையில் என்னச்சுன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுறதுக்கு ஸ்கோப் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தாதபடி செய்ய வேண்டிய ஒரு கடமை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம வந்து ரெக்லெஸ்ஸாக நம்ம வந்து தார்மாராக நம்ம செய்ய முடியாது. இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒரு கள்ளத்தீக்கு இப்படி எறிகிறோம்னு சொல்லி சொன்னால் நான் அந்த கள்ளத்தீக்கு எறியும்போது அங்கே யாரையுமே இல்லையேன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த எங்கே போய் விழுறதோ அங்கே இடத்துல ஆட்கள் இருக்கலாம். அதனால் நாம் வந்து அதனோட பலன்கள் வந்து எப்படி ஏற்படத்தான் செய்யும். அதனால் நான் வந்து எனக்கு அதில் யாருமே இன்டென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து இப்போ இந்த நிஷ்காமிய கர்மாவுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து கிட்டத்தட்ட சொன்னால் அந்த பலனில் நமக்கு பற்றில்லாத நிலைக்கு போயிடும். அதனால தான் அதில் மெயினானோன்னு சொல்லி சொன்னால் அது என்ன பலன் ஏற்பட்டாலும் அந்த பலனில் நமக்கு பற்றில்லை. இப்போ உதாரணமாக இப்போ நாம் வந்து ஒரு அழகான ஒரு பங்களா இருக்குது அல்லது ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் எவ்வளோ அருமையான பங்களாவாக இருக்குது, இது நமக்கே சொந்தமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அந்த பங்களாவை நமக்கு கிடைச்சோன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு நினைக்கிறோம். நீங்கள் அந்த பங்களாவில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த பங்களா சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், அங்கே போகணுங்க மாதிரி நிறைய நியூசன்ஸ் வரும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த பங்களா விட்டு பங்களாவை யாருக்காக விட்டுட்டு ஓடுவோமாங்கிற ஒரு நிலைமை வரும். இப்போ உண்மையிலேயே நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மன மகிழ்ச்சியை விரும்புகிறீங்க. அந்த மன மகிழ்ச்சிக்கு அந்த பங்களா உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மன மகிழ்ச்சிக்கு அந்த பங்களா வந்து உதவி பண்ணாதுன்னு நினைக்கும்போது அந்த பங்களா விட்டு விடுறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே எதை விரும்புகிறீங்கன்னா பங்களாங்கிற ரூபத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சியை விரும்புகிறீங்க. அதே மாதிரி பங்களாங்கிற ரூபத்தில் மனத்திலோடைய சங்கடம் வந்துட்டுருந்துச்சுன்னா அந்த பங்களாவை விட்டுட்டு அந்த மனமகிழ்ச்சி மனதனுடைய நிலையிலேருந்து விடுபடுறதுக்கு மனப்பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் நீங்கள் எதோ உண்மையிலே நீங்கள் என்ன விரும்புறீங்கன்னு சொன்னால் மன அனுபவத்தை தான் அந்த பொருள்கள் மூலமாக விரும்புகிறீங்க. இப்போ நீங்கள் மன அனுபவம் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறார், அவர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த திட்டுறது வந்து நம்மளை திட்டுறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு வேதனையாக இருந்துகிட்டே இருக்கும். அவர் நம்மளை திட்டலைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த வேதனை போயிடும். இப்போ அந்த திட்டுறது முக்கியம் இல்லை, அது நம்மளை திட்டுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு வலிக்கும். அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் திட்டுறது மேட்ரு கிடையாது, அது நமக்கு வலிச்சா தான் அது மேட்ரு. இப்போ மனசில் ஏதாவது ஒரு உபாதைகள் நமக்கு ஏற்பட்டோம்னு சொன்னால் அந்த உபாதைகள் தான் பிரச்சனையாக தருவழுதே, அந்த உபாதைக்கு காரணமானது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து அவரை பார்க்குறீங்க, தெருவில் பார்க்குறீங்க, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை கண்டவாணி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு இப்படி திட்டுறேன்னு சொல்லிட்டு சரி காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க சொல்லி வருத்தத்தோடு போகிறீங்க. ஒரு 2 தெருவு கழித்து இன்னொரு நண்பரை பார்க்குறீங்க. அப்போ அவருக்கு முதல்ல திட்டினவரை பற்றி அவர் சொல்கிறார், அவர் இப்படி இந்த இவரை நண்பரை பார்த்தீங்களா, அவர் ஒரு இப்போ ஒரு 2 வாரமாக மென்டல் டிஸார்டராக அலைஞ்சிட்டு இருக்காரு, யாரை கண்டாலும் திட்டிகிட்டே அலைகிறாரு சொல்லி சொல்கிறாரு.
இப்போ அவர் சொன்ன உடனே என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மனவேதனெல்லாம் போயிடும். அடடா சரி மென்டல் ஆகி ஏதோ திட்டிட்டார் போல இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை ஜட்ஜ் பண்ணாலும் உங்கள் மன அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. மன அனுபவம் வந்து ஓகே ஆகிட்டுங்கன்னா அது ஒரு மேட்டரே இல்லாது. இப்போ ஒருத்தர் திட்டுனது உங்களுக்கு வலிக்கவே இல்லைன்னு வச்சுடுங்க, அது ஒரு திட்டுறது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ அந்த மேட்டர் வந்து செயல் வந்து முக்கியமே கிடையாது, பொருள் முக்கியமே கிடையாது, உங்கள் மன அனுபவம் தான் அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நாம் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் மன அனுபவத்தை நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதுதான் நிஷ்காமிய கர்மாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மன அனுபவங்களை அப்படியே விட்டுறது, அந்த லிபரேஷனில் விடுறது தான் மன அனுபவங்கள்ங்கிறது. மன அனுபவங்களை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நாம் எல்லாருமே இந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய கடவுள்கள் தான். அதனால் இது வந்து நம்முடைய பாடி தான் வந்து எல்லா மனிதர்கள் மாதிரியும் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நாமளும் எல்லாருமே ஒரு கடவுளுங்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு வந்துடுறோம். அந்த நிலையில் வந்து நிஷ்காமிய கர்மாங்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அந்த மனசை பொறுத்தல நம்ம மன அனுபவங்களை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுறோம். ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா அனுபவங்களுமே ஃப்ளோயிங்கில் போயிடுது, எதுவுமே நிற்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் அந்த ஒரு நண்பர்களை திட்டும் பொழுது வலியாக இருக்குது, அதை வந்து அவர் பைத்தியக்காரனே தெரிஞ்ச உடனே ஃப்ளோ ஆகுது. இது நவரும் மற்றவங்களுக்கு என்னென்னா அது வந்து அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாலே இது ஃப்ளோயிங்கில் போயிடும். அந்த நேரத்தில் வலிக்கத்தான் செய்யும், அடுத்த நாடியில் அது ஃப்ளோயிங்கில் போயிடும். அதனால் அது வந்து நம்முடைய மைண்டு வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோவில் போயிட்டுன்னு சொன்னாலே, இந்த மன அனுபவங்கள்லாம் நேச்சுரல் ஃப்ளோவில் போயிட்டுன்னு சொன்னாலே அப்போ தான் நம்ம வந்து நிஷ்காமிய கர்மாவில் இருக்கோம். அதுக்காக வந்து நம்ம கர்மாவை ரொம்ப போட்டு ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மனசு தான் அது, நம்ம டிசைட் பண்ணுற மேட்டரே மனசு தான். மன அனுபவங்களை நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணினாலும் நிஷ்காமிய கர்மா தான். ஆனால் அந்த கர்மா வந்து நீங்கள் செய்கிற செயலுக்குள்ள பலன் விளைவுகள்லாம் ஏற்படத்தான் செய்யும், அது மேட்டர் கிடையாது. அது என்ன வேணாலும் ஏற்பட்டுட்டு போட்டோம், ஆனால் நாம் வந்து நல்லது செய்வோம், நல்லதை நினைப்போங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மனதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை அது போக்கில் விட்டுற வேண்டியதுதான். ஐயா, அந்த நான் அந்த அஷ்டவுடரை செஞ்சதை பற்றி கேட்டிருந்தேன், அதாவது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டை செஞ்ச செயலுக்கு நாம் பொறுப்பல்ல, கான்சியஸ்னஸ் வந்த பிறகு நம்ம அதை மாதிரி செய்ய மாட்டோம். இல்லை, அது அன்கான்சியஸ்னா எதை சொல்கிறாரு, கான்சியஸ்னா எதை சொல்கிறாரு? அன்கான்சியஸ்னால் நம்ம மைண்ட் வந்து ஒரு விழிப்பு நிலவு இல்லாமல் செய்கிறது. விழிப்பு நிலையில் இல்லாமல் செய்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறாரா, தப்பு இல்லைன்னு சொல்கிறாரா? அதை செய்கிறதுக்கு நீ பொறுப்பல்ல. சரி, பலன் வந்து உனக்கு வராது. சரி, அது வந்து எனக்கு அவர் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நாம் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க, பிறகு அதோட இணைச்சி பார்க்குறத நீங்களே கூட பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் வந்து இதான் அதான்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க, அந்த லாங்குவேஜில் அவர் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அந்த லாங்குவேஜில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. சில நேரங்களில் அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே நம்ம பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க, எல்லாத்தையும் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு நடக்காது. நம்ம வந்து புரிய வேண்டியதை புரிஞ்சு நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து சரியாக செட் ஆகிட்டா நமக்கு என்ன தெரிய வேண்டியமோ தெரிஞ்சுக்கிட்டோமோ எந்த இது அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோமோங்கிற மாதிரி நமக்கு தெளிவாயிட்டுன்னு சொன்னால் அதோட நுப்பாட்டிக்கிடணும். பிறகு மற்றதெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு நடக்கூடாது. அதாவது ரியாக்ஷனுங்கிறது இப்போ நம்முடைய லாங்குவேஜில் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் நம்ம மனதில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே ரியாக்ஷனாக எடுத்துக்கிட்டோம். நாம் வெளிப்படையிற புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயலெல்லாம் ஆக்ஷனுங்கிற கேட்டரில் பண்ணுவோம். அதனால் ஆக்ஷனுங்கிறதெல்லாம் வந்து செயல்களோட மட்டும்தான் நம்ம ஆக்ஷனை வச்சுக்கிடணும். இந்த ரியாக்ஷன் பக்கத்தில் நம்ம ஆக்ஷனை கொண்டு போகக்கூடாது. ரியாக்ஷனை ரியாக்ஷனாகவே வச்சுக்கிட்டு விட்டுட்டோம்னா ரியாக்ஷன்லாம் எல்லா ரியாக்ஷனுமே மொமெண்ட்ரி தான், அது மறைஞ்சி போயிடும். அது நம்ம வந்து அங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இந்த ரியாக்ஷனே வராமல் பார்த்துக்கிடணும், இந்த ரியாக்ஷனை சீக்கிரம் அப்புறப்படுத்தணும், இந்த ரியாக்ஷன் வருது இதை நம்ம பிடிச்சி நல்லா இருக்குது இதை பிடிச்சி வச்சுக்கிடணுங்கிறதெல்லாம் அது சக்கத்தில் அந்த ரியாக்ஷன் பக்கத்தில் ஆக்ஷனை கொண்டு போகக்கூடாது. ஆக்ஷனுங்கிறதுனுடைய எல்லை வந்து புற அம்சம்தான், புறத்தில் உள்ள வேலைகளுக்கு ஆக்ஷனை பயன்படுத்திக்கிடுங்க. அந்த ஆக்ஷனை கொண்டு அகத்துக்குள்ளே செலுத்திடாதுங்க, ரியாக்ஷன் பக்கத்தில் கொண்டு போயிடாங்க. அதாவது வருவதற்கு நிகழ்ச்சி வருது, அதுக்கு நம்ம உடனே யோசிக்காமல் பதில் சொல்கிறது ரியாக்ஷன், அதை யோசித்து கரெக்டாக பதில் சொல்லும் போது அது வந்து ஆக்ஷன் ஆகும். இல்லை, இது வந்து இது உங்களுடைய லாங்குவேஜில் சொல்கிறீங்க, இது நம்முடைய லாங்குவேஜில் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிடுங்க. ரியாக்ஷனுங்கிறது மன அனுபவங்கள் மட்டும்தான் ரியாக்ஷனாக எடுத்துக்கிடும். நீங்கள் அதுக்கு வந்து பதிலுக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து அது கவுண்டர் ஆக்ஷன். அது ஒருத்தர் வந்து திட்டிடுறாரு, நீங்கள் பதிலுக்கு திட்டிடுறீங்க, அல்ல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கவுண்டர் ஆக்ஷன், அது ரியாக்ஷன் கிடையாது. ரியாக்ஷனுங்கிறது சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் மட்டும்தான் ரியாக்ஷன். இது நம்முடைய லாங்குவேஜ் அது.
நன்றி. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், தீ குடிக்க முத்தம் கொள்ளலா அப்படிங்கிற பாட்டு பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை என்னால நான் வச்சுமே முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு கேட்டேன், அவையா பாட்டு பாட்டு, அதிக அறிவு மாநிலராய் பிறத்தல் அறிவு, அதனிலும் அறிவு கூண் குருட்டு செவிடு பேரை நீக்கி பிறத்தல் அறிவு, அதனிலும் அறிவு கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிவு, அதனிலும் அறிவு தானமும் தவமும் செய்தல் அறிவு, தானமும் தவமும் செய்தராயினும் வானவர் நாடு வழிபெறுமே. இந்த பாட்டு முழுசா நான் இருக்கேன், ஆனா அந்த முதல் சொன்ன பாட்டு மறந்து போயிருக்கேன். இந்த ஞானம் அடைந்ததுக்கு பிறகு தானமும் தானம் செய்வேன், ஆனா தவம் செய்யுமா வேண்டாமா? தர்மங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒழுக்கத்தோட நடக்கிறதுக்கு பேர் தான் தர்மம். தர்மங்கிறது எப்படி நெறிமுறையோட நடக்கிறதுங்கிறது தான். இந்த நெறிமுறையை பின்பற்றி நடக்கிறதுக்கு பேர் தான் தர்மங்கிறது. தர்மம்னு சொன்னா வேற எதுவும் நினைக்க கூடாது. தர்மம் சொன்னா நம்ம ஒழுங்கா நடக்கிறது, ஒழுக்கத்தை தான் தர்மம்னு சொல்றோம். ஒழுக்கத்தை பின்பற்றுறது தர்மத்தை பின்பற்றுறதுங்கிறது. தர்மம் தானம்ங்கிறது வந்து நமக்கு மற்றவங்களுக்கு சிலது வழங்குறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தானம். நீங்க நல்ல ஒழுக்கமா நடந்துக்கிறது தர்மம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு ஒரு பாட்டுங்க. நீங்க சொல்லி கொடுக்கறது வந்து மனமது செம்மையாதல், அதை பத்தி இந்த இல்லைதான். இப்போ நம்ம வந்து அவங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணி கடைசியில் மனசை செம்மைப்படுத்துறதுக்கு தான் அது அப்படியே சுற்றி வளைச்சி வராங்க. எல்லா ஞானிகளுமே மனசை வந்து அது செம்மையாகிறதுங்கிறத அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டது இல்லை, அதை வந்து லிபரேட்டாக விட்டுறாங்க. அந்த செம்மைப்படுத்துகிற வேலை கூட நமக்கு கிடையாது. அதனால் நம்ம வந்து செம்மைப்படுத்துறதுங்கிறதே மனசுக்கு இயற்கையாக சுதந்திரம் கொடுத்தாலே அதுவே செம்மை ஆயிரும், அதுவே சரியாயிரும். அதனால் நம்ம வந்து மனசை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை நீங்கள் நீ சொன்ன பண்ணுறதுனா அதை சுதந்திரமாக விட்டுறது தான், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இருந்தாலும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜில் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லா லாங்குவேஜும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து விஷயம் வழங்கணும், விஷயம் வழங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒழிய இதில் அவரு எப்படி சொல்லிதோ வராரு, நம்ம எப்படி வராருங்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போட்டு நம்ம ஒன்றும் குழப்பிக்கிட வேண்டிய அவசியம். அது குழப்பம் இன்னும் கொஞ்சம் குழப்பமாக்கிறோம். கேள்வி இல்லையா? இருக்கா சார், கேட்கல தெளிவா கேட்கல. ஒன் மந்த்துக்கு அதாவது லிபரேஷன் ஆன பிறகு வந்து தலைவலி ஏற்படுதுன்னு சொல்றீங்களா நீங்க? அதாவது எந்த உபாதை ஏற்பட்டாலும் மனசு வந்து எங்கேயோ லயமாயிருக்குன்னு அர்த்தம். மனசு லிபரேட் ஆகுறதுங்கிறது லயம்லாம் விடுறதுங்கிறதும். அதனால் லிபரேஷனால் வந்தெல்லாம் ஒன்றும் தலைவலியெல்லாம் ஏற்படாது. அதே மாதிரி சிலவங்களுக்கு இந்த லிபரேஷன் ஸ்டேட்டில் நல்ல அனுபவங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல அனுபவங்கள் ஏற்படுறதுக்குமே கூட லிபரேஷன் காரணம் கிடையாது. நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கூட அங்கேயுமே ஏதோ ஒரு மனசு லயமாகுதுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆனந்தமான அனுபவம் ஏற்படுது இப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லி ஏற்பட்டாலும் கூட அங்கேயும் மனசு லயமாக ஏற்படுதுன்னு தான் அர்த்தம். அதனால் அது ஒரு நல்ல அம்சத்தை கொண்டாலும் அது மனோலயம்தான் காரணம். ஒரு மோசமான அம்சமாக வந்தாலும் அது மனோலயம்தான் காரணம். ஏதோ ஒரு வகையில் மனம் எங்கேயோ ஒரு இடத்துல லயமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நமக்கு வந்து என்ன சொன்னால் அந்த லயம் வந்துன்னு சொன்னால் அதையுமே ஃப்ரீயாக விட்டுறணும், அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தலைவலிங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே வரும். நீங்கள் அதையுமே ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அதுவுமே கூட சீக்கிரம் போயிடும். தலைவலிக்கு தானே நினச்சிக்கணும் சொன்னாலே என்ன கொஞ்சம் தலைவலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும். தலைவலி இருந்தால் இருந்துட்டு போட்டிங்கன்னா அந்த தலைவலி கூட போயிடும்.
அதனால் எல்லாத்தையுமே ஃப்ளோவில் விட்டுருங்க. ஆனால் அதுக்காக வந்து உடல் ரீதியான உள்ளது எல்லாத்துலேயும் இந்த ஃபாலோவ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சில இதுகளுக்கு பண்ணிக்கிடலாம். நன்றி.